கூப்பிட்டீங்களா? வாட் இஸ் திஸ் பாலிஷ் எல்லாம் பாலிஷ் போட்ட நீ? என் மூஞ்சாவும் தெரியணும், அட்லீஸ்ட் என் மீசியாவும் தெரியணும். என் பேரை களங்கப்படுத்திருக்கேன்னா நீ பாலிஷ் சரியா போடல. இல்லீங்களே, சரியா தானங்களே போட்டீங்க. பதிலுக்கு பதில் பேசுற நீ? பேச மாட்டேன். வாய் திறக்க கூடாது. திறக்க மாட்டேன். மூடிக்கிடு. மூடிக்கிட்டேன். நான்சென்ஸ். இந்த சிங்கமுத்து பத்தி நல்லாவே உனக்கு தெரியும், தெரிஞ்சு இப்படி செய்யலாமா? வாயை திறந்து பேசண்டி. வாயை திறந்து திட்டுவீங்களே? அதுக்காக எப்ப மூடிட்டே இருப்பியா? அப்பப்ப என் மூடு தெரிஞ்சு திறக்கணும், தெரியுமில்ல? திற. சரிடா. வாயாடி, இது முதல்ல மாதிரி திறக்கறீங்க. மச மசம் நிக்காத, பாலிஷ் போடு போடு. சி, நீங்க ரொம்ப மோசங்க. நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டா இருக்கிறீங்க. கையடி கையடி கைய. டியூட்டி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட். Bloody country wife. சார், நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன ஏட்டையா, சைக்கிள் பஞ்சரா? பாவம். டேய் வாய மூடுறான் ஸ்கூட்டர்கார. நான் அவசரமா ஸ்டேஷனுக்கு போகணும், கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்களேன். இந்த ஸ்கூட்டர்ல ரெண்டு பேருக்கு மேல போக முடியாது, சாரி சார். ஏட்டையா, ஒரு வாரம் ஆனாலும் முடி நடையா வாங்க. ஸ்கூட்டர்கார அந்த கோணக்கால நேர கொடுங்க, இல்லன்னா வண்டி எங்காவது மோதிரும். சார் நிப்பாட்டுங்க, சார் நிப்பாட்டுங்க, சார் நிப்பாட்டு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார், பாத்து போ. ஐயா கொஞ்சம் நில்லுங்க. என்ன இங்க ஒரே சத்தம்? இப்ப ஸ்கூட்டர்ல போனானே அவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான். பாவம், கடைசியா எவன் மூஞ்சில முடிச்சானோ. நீங்க இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன், நீங்க போலீஸ் இல்லையா? ஆமா ஆமா, நான் தான் போலீஸ். மறந்துட்டேன், இந்த கேஸ நானே எடுத்துக்கிறேன், நீங்க போங்க. இவரெல்லாம் ஒரு போலீஸ். பாவம், அவ ஆத்மா சாந்தி அடைய கொஞ்ச நேரம் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். வணக்கம் சார். பாத்து பக்கிரி, கையோட புட்டுட்டு வந்துற போது இதுக்கு முன்னால என்ன ரயிலுக்கு தண்டவாளம் மாத்தி விட்டுட்டு இருந்தியா? கால் என்ன கலப்ப மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கு, உன்ன எப்படி போலீஸ் கெடுத்துட்டாங்க? நான் வேலை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு. எப்படி திருடன பிடிக்க போனேன், நான் கொஞ்ச தூரம் அவனை துரத்துனேன், அவன் கொஞ்ச தூரம் என்ன துரத்துறான். முடிவு என்னாச்சு? பெரிய கல்ல தூக்கி என் கால போட்டான். அட பாவி, தப்பு பண்ணிட்டானே. என்ன, அவன் கல்ல தூக்கி உன் கால்ல போட்டுக்க கூடாது, உன் தலையில போட்டிருந்தான்னா அன்னை கூட இந்த ஸ்டேஷன புடிச்ச சனியே ஒளிஞ்சிருக்கும். ஏட்டையா, ஆனா ஒண்ணு பக்கிரி, உலகத்திலேயே இந்த மாதிரி கால் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் இருக்கு. யாரா இருக்கு? ஒண்ணு உனக்கு இருக்கு, என்ன ஒண்ணு கழுதுக்கு இருக்கு. சார் அம்மா அப்புறம் போங்க சார். யாரு, உங்க அம்மாவா? இல்ல, இன்ஸ்பெக்டர் அம்மா. எப்படி இருக்காங்க? கோமா இருக்காங்க. ஓ, கோமா இருக்காங்க. ஸ்டேஷன் இங்க இருக்கு, நான் பின்வழியா சுத்தி போலாம்னு நினைச்சேன். ரெண்டு ஏட்டுக்காரோ இங்க தமிழே தகராறு, இதுல தெலுங்கு வேறையா? இப்படி டைம் ஏமி தெளிச்சா உனக்கு தெரியாதா? கண்ணாடி வேற பெருசா போட்டிருக்க. மீறி பணிக்கு வச்சாரா இல்ல போஜனத்துக்கு வச்சாரா? ஆமா, இது மதுரை முனியாண்டி விலாசி, பாய் குருசியா சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன், அவன் ஸ்டேஷனுக்கே வர்றது இல்ல, அது உன் கண்ணுக்கு தெரியாதா? சரி சரி, லோப்ல அம்மா கூப்பிடுறாங்க, போ. குஷ்மி, மே ஐ கமிங்? பக்கத்துல வாயா. என்னமே நீ இவ்வளவு லேட்டு? சாரி மேடம், சைக்கிள்ல இருக்கிற டயர்ல இருக்கிற டியூப்ல இருக்கிற காத்து வெளியே வந்துருச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன மேன் இது? இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா? பட்டன் ஒழுங்கா போடு மேன், என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன். டியூட்டில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன், நிறைய பேத்த தண்ணியில காட்டுக்கு மாத்திருக்கேன், தெரிஞ்சுக்க. என்ன மாத்த முடியாது, நான் உன் புருஷன். ஏ குருவி, குருவி. Duty first, family next. Go, man. ரிவேட்ஸா, நீ வீட்டுக்கு வாடி அம்மாளு. நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியில ஏத்திட்டு வரீங்க. இதுல என்னங்க இருக்கு அம்மா? இத நான் மறக்கவே மாட்டேம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, இத வந்துடுறேன். என்ன ஏட்டையா, டிரெஸ் கூட கலட்டாம வெளியே நிக்கிறீங்க, வீட்டுக்கு காவலா? கடல்ல இருந்து ஒரு நொண்டிக்கால் நீர் யானை தப்பிச்சு ஊருக்குள்ள ஓடியாந்துருச்சான், அது வீட்டுக்குள்ள பூந்துட கூடாதுன்னு நான் காவலுக்கு நிக்கிறேன். அப்படியே ஏட்டையா, நிக்கிறதா நிக்கிறீங்க, அப்படியே நம்ம வீட்டு கொஞ்சம் காவலா இருங்க. டேய் வீட்டுக்கு போடா. இந்தாங்க குழம்பு. ரொம்ப தேங்க்ஸ்மா, நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போகும்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க. சரி. செருப்பு பிஞ்சு போயிரும். ஏங்க வெளியில நின்னுகிட்டு, இது ஸ்டேஷன் இல்ல நம்ம வீடு, உள்ள வாங்க. எஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு இருங்க, உங்ககிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும். ஜஸ்ட் எ மினிட். இந்த வரேன் நான். என்னங்க? ஏய் உட்காராத, நில்லு.
நாங்க டியூட்டில சின்சியர் இல்லையா? ஏதோ அவசரத்துல ரெண்டு பட்டன் போடாம வந்ததுக்கு எங்களை நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவீங்களா? அது என் கடமைங்க. எது புருஷனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறது உங்க கடமை. பெரிய கைகை பரம்பரை. உங்க பரம்பரைய பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். எடுத்து விட்டா நாரிடும். எங்க பரம்பரைய போலீஸ் பரம்பரை. எங்க அப்பன் போலீஸ், எங்க தாத்தா போலீஸ், எங்க தாத்தாவுக்கு தாத்தா போலீஸ். உங்க அப்ப குதிரை வண்டி ஓட்டுறவன், தெருவில் இட்லி சுட்டு விக்கிறவா. ஏதோ போனா போகுதுன்னு உன்ன கல்யாணம் பண்ணிட்டேன்டி. ஏய், நீ வீட்டுல போர் அடிக்கிறதுன்னு சொன்ன, போனா போகுதுன்னு உன்ன கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்தாட்ட ஆட்டுறியா? இங்க மட்டும் என்ன வாழ்தான், எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின கடன் அடைக்க வக்கில்லாம தானே என்ன கட்டிக்கிட்டீங்க? பழசெல்லாம் கிளறாத. சரி சரி, கொள்ளு ரசமும் பிறண்ட துவையில வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. என்னது கொள்ளு ரசமும் பிறண்ட துவையிலுமா? ஏண்டி, உங்க அப்பா குதிரைக்கு வைக்கிற கொள்ளை இன்னும் நீ மறக்கலையா? உங்க அத்தா இட்லிக்கு சட்னி ஆட்டுவாள பிறண்ட, அதையும் இன்னும் நீ விடலையா? காலையில வச்ச கோழி குழம்பு அது வந்துங்க எதிர வீட்டு போலீஸ்காரரு ஆசையா கேட்டாரு, அதான் அவர் கொடுத்துட்டேன். ஏண்டி, தொட்டு தாலி கட்டின புருஷனுக்கு கோழி குழம்பு வைக்காம எதிர் வீட்டுக்கு என்னுடைய பாராட்டுகள். உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும். அம்மா, என்னடா இவ்வளவு பேசுற, நீங்க முதல்ல ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்க, மத்தது அப்புறம் பேசிக்கலாம். எங்கிட்டயே சவாலா? புடிச்சு காட்டுறேன். இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல, எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை. ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசியிருந்தா கூட பரவாயில்ல, இந்த கோணக்காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க, பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம். ஏய், அது என்ன வயக்காட்டுல சேத்தோட ஓட்டு மாதிரி, என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதரா? உங்ககிட்ட நான் பேசல. ஏய் கொணக்காலா, என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடையறியா? கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்டா. அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். வாழ்க ஏட்டு பரம்பரை. செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா. டேய் கொணக்காலா, இந்த கேஸ நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டேன்டா. ராஸ்கல், பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காச்சிட்டு இருக்க நடரா ஸ்டேஷன். ஐயா, நான் ஒரு பாவமும் அறியாதவங்க, என் வயத்து பொழப்புக்காக பேசுனா நெஞ்சு கட்டி மிதிச்சு போடுவேன். அவர வேட்டிய, அது மரியாதை இல்லைங்க. மரியாதை பத்தி எனக்கு தெரியும், உள்ள டிரவுசர் போட்டுக்கல. அவரே அவரா, இதான் டிரவுசரா? துவச்சு எத்தனை வருஷம் ஆகுது, நாத்தம் தாங்க முடியலையடா. தூக்கிடா இந்த நெருப்பு, அப்படியே விட்டுட்டு வர்றியே. இது ஒரு கிராமத்துல பத்தி, நாலு கிராமம் சேர்ந்தெரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட் எவ்வளவு லாஸ். மண்ணை போட்டு அனுப்பிச்சு அண்ணடா, தூக்குடா தூக்கு. இனி இதை வேற நான் எடுத்து கொடுக்கணுமா? கருமம் குடிச்சவனுங்க, விடா, தூக்கி தலையில வைடா. ப்ரமோஷன் தாண்டா, எனக்கு ப்ரமோஷன் தாண்டா, மெதுவா வரணும். டேய் தாண்ட தள்ளடா, தள்ள வாடா வாடா. பக்கிரிசாமி. அம்மா, அந்த சாராயம் காய்ச்சின உங்ககிட்ட எழுதி வாங்கிட்டியா? இனிமே சாராயம் வைக்க மாட்டேன், எங்கேயாவது பண்ணி எழுதி கொடுத்துறான். எது அவன் சொன்னாமா? சரி, எங்க அந்த ஏட்டு சிங்கமுத்துவ காணா? அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலையிறாரு கேஸ் பிடிக்கிறதுக்கு. அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும். நில்றா மகனே, உள்ள வந்து வாய திறந்த உளர்ன ஒரே மிதி அழுகின வாழைப்பழம் மாட்ட வாய ஆகி போயிடும். பானைய கீழே போட்டாதரா, இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா. நடரா மேடம், 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 தாங்க தூக்கல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, கையங்களவமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆமா அப்பா. நீ எதுவும் பேசக்கூடாது, வாய முடுறா, எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா. மதகடி கீழே பட்ட பகல்ல பானையை வச்சு காய்ச்சிட்டு இருந்தா மேடம், இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காய்ச்சிட்டு இருந்தா மேடம். காய்ச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல? காய்ச்சறதானங்க எனக்கு தொழில். காய்ச்சறது தொழில்னு மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற. மேடம்,
இவனை உள்ள கொண்டு போய் வச்சு ரெண்டு தாக்கு தாக்கட்டுங்களா? ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க. மேடம், சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு, சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு. இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும். அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது, நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது. என் கேஸில் நீ குற்றம் கண்டாயா? பிழை இருக்கிறது மேடம், பிழை இருக்கிறது. யோ யோ, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க. ஏய் பானை இறக்கு. இன்ஸ்பெக்டர் அம்மா, பச பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்னை இங்க கூட்டு வந்துட்டாருங்க. மைதாமா பச நீத்து போயிடும் போல இருக்கு. நாளைக்கு புது படம் ரிலீஸ், அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது? பசையா? மைதா மாவு பசையா? அப்ப நீ சாராயம் காய்ச்சலியா? இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதுனா மொண்ண முகா. நீங்க எங்க என்ன வாய திறக்க விட்டீங்க? வாய திறக்கூடாம களிமண் நாடா வச்சு அடைச்சாங்க. அம்மா, நான் அப்பயே சொல்ல, இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. டேய் குணக்கலா, அதான பாத்தேன். உருப்படியா ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்கன்னா போயும் போய் பச கேச புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா? எங்க காணா காணா? ஐயா, இன்னைக்குதான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இதை விடக்கூடாது. ஹலோ, 1 2 3 1 2 3. டேய் குணக்கலா, இது என்ன மைக் செட்டா 1 2 3 டெஸ்ட் பண்ற? சோ போன் பேசிக்கிட்டு இருக்கல்ல, டோன்ட் டிஸ்டர்ப். என்னது சத்தம் வாயில வருது, காதுல வர மாட்டேங்குது. எட்டி மிதிச்சனா சத்தம் பின்னால வரும். போன திருப்பி போடுறா. இது இப்படி எல்லாம் மாத்திட்டாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, இவர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம், எது செஞ்சாலும் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க. இது முக்குடு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா? ஐயா சார், நான் சின்சியர் கான்ஸ்டபிள் பக்ரிசாமி பேசுறேன் ஐயா. ஹலோ ஹலோ ஹலோ, பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. என்ன சாக போற நோயாளிகிட்ட பேச மாதிரி பேசிட்டு இருக்கிற? பக்ரி, டெலிபோனை கண்டுபிடிச்சு பாத்துருந்தா தூக்கு போட்டு தொங்கிருப்பாண்டா. நீங்க எப்ப ஏட்டையா வந்தீங்க? போன் பெல் அடிக்கும் போதே வந்துட்டேன். ஏய் பக்ரி, டெலிபோன்னா உனக்கு முன்னப்பே தெரியாது, உனக்கு எதுக்குடா இந்த வேலை? போடா. சரி, டிஎஸ்பி வந்துட்டாங்களா? வரலையா? நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், அடிமா வந்த உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏய் பக்ரி, காலங்காத்தால இந்த நாத்த வாயில பொய் சொல்லாதடா. ஐயோ, சத்தியா பிடிச்சு வச்சிருக்கங்க, நீங்க என்ன பாருங்களேன். ஏய் இரு, இப்ப என்ன செஞ்ச? திரும்பன திரும்பனியா? இடியாப்ப புடிஞ்ச மாதிரியே இருக்குடா. வாங்க வாங்க. ஐயோ, உண்மைதா? ஏய் பக்ரி பக்ரி, இந்த கேஸ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்ச மாதிரி சொல்லாண்டா. சரி சரி, சொல்லி தொலைக்கிறேன். ஏண்டா இது என்ன? ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்டமா தான்டா படுத்திருக்கான். என்ன நாய! ஐயோ, ஆள் ஆளுக்கு ராத்திரி பகலா அடிச்சு கொல்றானுங்களே. டேய் சித்தப்பா, மகனே சிங்கமுத்து. சித்தப்பா, மகனே சிங்கமுத்து. சித்தப்பா, மகனே. நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரு சித்தப்பா? ராத்திரி ஒன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன், புடிச்சு உள்ள போட்டான். சித்தப்பா, என் பேரை சொன்னீங்களா? சித்தப்பா, உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பய வாயாலதான் பேசிட்டு இருந்தான். உன் பேரை சொன்னனோ இல்லையோ, சும்மா பெரட்டி பெரட்டுன்னு பெரட்டி பின்னி எழுந்துட்டான். அம்மா செஞ்சிருப்பான் கோணக்கால. என் மேல உள்ள எரிச்சலை பூரா உங்க மேல காட்டிருக்கான் சித்தப்பா. எங்க கூட்டிட்டானா? இப்ப நான் வெளியும் போக முடியாம உன்னால ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். உன்ன யார வர சொன்னது? துப்பறி ஆரம்பிச்சிட்டாங்களா? அட, நம்ம கோணக்கால நமக்கு முன்னாலேயே ப்ரமோஷன் வாங்கலான்னு வந்துட்டான் பாத்தியா? I am understanding. Yes. இப்பங்க பேண்ட் போட ஆரம்பிச்சீங்க? I am not ஆதிவாசி, காலேஜ் ஸ்டூடண்ட். செத்த காலேஜ் ஸ்டூடண்டா? ஆ, பாரஸ் ஸ்டூடண்ட். ஆ, பாரஸ் காலேஜ்ல எல்லாம் உங்களை பார்த்தேனே அட்மிஷன் கொடுத்துருப்பாங்களே. ஏ, நான் வள வளக இருக்கேனா? ஐயோ, அழகா புக புடிச்ச அண்டா மாதிரி இருக்கீங்க. கரெக்ட். காலேஜ் சமயக்கட்டல கூட அப்படி தான் பேசிடுவாங்க. Is it? What is your notice country? I am great இரண்டு ஆப்பிரிக்கா. நேரா இங்க தான் வந்து இறங்கறீங்களா? Yes. எங்க உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு? ஆப்பிரிக்காவில எல்லார் தலையும் இப்படிதான் இருக்கும். ஓ, ஐ சி. அப்போ ஆப்பிரிக்காவில தலையை வச்சு யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஐ மே கரெக்ட்? கரெக்ட். ஆமா, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு உங்க பேரை சொல்லவே இல்லையே. ஜார்ஜ் புஷ். இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே. அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு, நான் வாங்கிட்டேன். அமெரிக்காவில ஒரு சவரி என்னன்னா, நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை உடனே அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்காட்டாலும் அடுத்தவங்க கொடுத்துருவீங்க. உங்க பொண்டாடி உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் பிடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம். போடா கோணக்காலா. Excuse me. Yeah.
மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா? நோ, ஐ அம் இந்தியன் கேர்ள். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரி பேல நான் உங்களை கட்டி இருப்பேனே. டோன்ட் ஃபீல் மேடம். செகண்ட் சேனல் ஓபன் பண்ணட்டுமா? ஸ்டாப் இட் நான்சென்ஸ். தேங்க் யூ, தேங்க் யூ. சி இஸ் நேம்? மை நேம் இஸ் அகில்ஸ். காருக்கு போற அகில்ஸா? நோ நோ, அகில்ஸ் மீன்ஸ் அகிலாண்டேஸ்வரி. வாட் இஸ் தி பியூட்டிஃபுல் நேம். என் பொண்டாட்டி தான் இட்லி காரிக்கு பேர் வச்சிருக்காளே. குருவி காக்கான்னு அந்த கழுத முண்ட வீட்டுல போய் தூக்கி போட்டு ஒரே மாதிரி மிச்சற யார் சிங்க பத்தியா? என் பேர் ஒண்ணு பத்தியா? யார் நினைச்சீனா? Who are you? I'm Inspector குருவம்மா. ஆ, கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவம்மா, இது பருவம்மா, அடி ஒண்ணுது உருவம்மா. அம்மா டிபன் ரெடி பண்ணிட்டாளா? இன்னும் ரெடி ஆல பா, கொஞ்ச நேரம் ஆகும். அட, என்னம்மா டிபன் ரெடி பண்றா அவளோ? என்ன இவன் பட்டையும் கிட்டையுமா ஒரு மார்க்கமா வர்றான்? கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி. ஏப்பத்த பாத்து விடுறா, தென்னை மட்டை எகிரிட போது. டேய், பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா. இங்க பாரு, நெய் பிசு பிசுங்குது. அப்படியே சோப்பு டவுன் கொண்டு வா. என்னது பொங்கலா? நேத்துக்கு வரைக்கும் அப்புறம் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க, இன்னைக்கு நெய்யா? உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கறிக்குது. கறிக்குண்டா கறிக்கு. எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சுட்டாங்களா? அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறாங்கடா சாமி. வாட்டர், வாட்டர், சோப். பாரு, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. அப்பன் ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்கா. டேய், ஒரு குச்சி எடு. பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் தங்கப்பா. குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துட்டா போல இருக்கு. டேய், முந்திரியே ஒரு கிலோ ரெண்டு கிலோ போடுங்கடா. ஏன்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி பத்து கிலோ போட்டிருக்கீங்க? என்னங்க, இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன், சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டுருங்க. சத்தம் போட்டு பேசாதீ, எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்துட போறான். டேய், என்னப்பா? இனிமே எவன் வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டிய பத்து வச்சிருக்கேன். நான் ராஜா, நீ இளவரசே. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணு கலகா. டேய், அத்தம்பகத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் எகுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு. வா, உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். எனக்கு வீரமே வரும். மீன் குழம்பு எடுத்து விட. என்னடா இது, பழம் கேட்டா காய கொண்டாந்து இருக்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா நீ சாப்பிடு. யாப்பா, இன்னைக்கு எலக்கி என்ன தடவுறீங்களே, அது யாப்பா? இந்த கவுண்டர் இருக்கற கவுண்டரா? அதான் டைய தூட்டி ஏத்து. ஓஹோ, நம்ம மீனா விட்டு அப்பவா? அந்த ஆளு எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாரு. அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும்னு தான் இந்த பிளான். டேய், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய கூடாது, குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. ஜாக்கிரத. ஐயா, என்ன ஐயா பசிக்குதுயா? ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கல உனக்கே போட்டிருப்பனே. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வளைஞ்சிட போறாரு. இருக்கிறத பகிர்ந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பசிய ஆத்த முடியாம போயிட்டேனப்பா. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான். இவன் பகுந்ததுன்னா பசி ஆறுங்கிறான். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த ரூபா
போய் சாப்பிடு. அவன் கிடக்குறாயா? எனக்கு நாணயம் தான் முக்கியம். என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலையா கிடக்குது, என்ன விசேஷம்? உனக்கு விவரமே புரியாதா? இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா? வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு. வஞ்சனை இல்லாத வைரியா. எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தரமாட்டான். ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா. ஏய் குருமா, ஏய் குருமா, என்னங்க? ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேசி போக தெரியுமா? எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்காரன், அவனை விட நம்ம நல்லா வாழலாம். நீ கொடை எடுத்து வா, மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரேன். நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். நான் சொல்றது நீ கேளு. நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம், அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது, ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான். போய் கொடை எடுத்துட்டு வா. நீங்க என்னமோ செய்யுங்க. கொண்டா கொடைய. வாங்க ஏட்டையா, வாங்க வாங்க. வாங்கறதுக்கு தானே கடைக்கு வருவாங்க. நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை. சரி. பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை. பாதாம் பருப்பு ஒரு கிலோவா? பாதாம் பருப்பு சொன்ன ஏன் முதல்ல மாதிரி வாய புலக்குற? வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா? இந்தா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு, மொத்தமா மூட்டையா கட்டி வை, நான் டெம்போவோட வர்றேன். சரிங்க. நெய் பலகாரம் கண்ணுங்களா, இத சாப்பிட்டுகிட்டே விளையாடுங்க. குடி. டேய், நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா. இந்த நீயே சாப்பிட்டுக்கோ. நெய்யா? நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல. அதுல சுட்ட பலகாரமா அது? நெய்ய பார்த்ததே இல்லையா? இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கலுங்கிறான், பாலும் பழம்ங்கிறான். அப்ப தினம் ரீல் விட்டு இருந்தானா? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய் வாடங்க. நெய்ய பார்த்ததே இல்லங்கற உங்க அப்ப என்னடா தினம் நெய் பொங்கல்ங்கறானே? அவ்வளவு பொய். எங்க அப்பா உங்களை ஏமாத்துக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கார். போன காலம் என்னை ஏமாத்துறானா? நீ சாப்பிடு. நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிது உண்ணே. நீங்க கூப்பிட்டா போகலான்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அப்ப உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன? பழைய கஞ்சோ மிளகா பழமும். எது? பழைய கஞ்சியும் மிளகா பழமா? அப்ப பாலும் பழம் இல்லையா? இல்ல. கோணக்கால எதிர் வீட்டுல உட்காந்து ஏமாத்திட்டாண்டா. இன்னைக்கு வரட்டு, அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்கால தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. எங்க போயிட்டா? தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்ன நம்பி நான் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டேன். கடங்காரம் பூரா ஏன் வீட்டு முன்னாள். ஏய் குருமா, அறிவாளடி. டேய் ஸ்லோ மோஷன்ல வந்தாவது உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா.